சென்னையைச் சேர்ந்த இந்தியாவின் இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தாவுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு. 16 வயதே ஆகக்கூடிய பிரக்யானந்தாவுக்கு 18 வயது முடிந்ததுமே பணியில் சேர்வார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை பாடியைச் சேர்ந்த 16 வயது இளம் வீரர் பிரக்யானந்தா தற்போது செஸபிள் மாஸ்டர் ஆன்லைன் செஸ் போட்டிகளில் விளையாடினார். காலிறுதி சுற்றுல சீன வீரரை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்ற பிரக்யானந்தா அரையிறுதியில நெதர்லாந்து வீரரை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இறுதிப் போட்டியில சீன வீரருடன் மோதிய பிரக்யானந்தா ஒரு சிறு தவறு செய்ததால சாம்பியன் பட்டத்தையும் இழந்தார். முதன்முறையா இந்த போட்டியில பங்கேற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை அவருக்கு கிடைச்சிருக்கு. மேலும் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்துல வரும் ஜூலை மாதம் தொடங்கக்கூடிய ஒலிம்பியாட் செஸ் போட்டிகளிலும் பிரக்யானந்தா பங்கேற்க இருக்கிறார் அப்படிங்கறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் அவருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இருக்கு. சமீபத்துல நடந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் விழாவில இந்த வேலை வாய்ப்புக்கான ஒப்பந்த கடிதம் பிரக்யானந்தாவுக்கு முறைப்படி வழங்கப்பட்டிருக்கு. இருப்பினும் தற்போது பிரக்யானந்தாவுக்கு 16 வயதுதான் ஆகுது அப்படிங்கறதுனால 18 வயதை எட்டியதுமே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பட்டியல்ல இடம்பெறுவார்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரக்யானந்தாவின் சம்பளம் குறித்த தகவல் இன்னும் வெளியாகல. இருப்பினும் ஆண்டுக்கு 7 இலக்கு எண்கள்ல அவருடைய சம்பளம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விழாவில பேசின பிரக்யானந்தா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தால எனக்கு கிடைத்த இந்த பதவி மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய பல செஸ் வீரர்களை எனக்கு தெரியும். எனக்கும் அங்கே வேலை கிடைச்சிருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் இணைந்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பணி மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்துடைய வைத்தியா இந்த விழாவில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இளம் வீரர்களை ஊக்குவிக்கிறதுல இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் மிகச்சிறந்த வகையில் செயல்பட்டு வருது அப்படின்னும், அந்த வகையில் பிரக்யானந்தாவுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். இன்டர்நேஷனல் வேர்ல்டு சாம்பியன்ஸ் எல்லாம் செஸ்ல எவ்வளவோ பேர் இருக்கா இருந்தாலும் கூட அதுல மிகப்பெரிய உந்து சக்தியா ரமேஷ் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்காகவும் பல முயற்சிகள் எடுத்திருக்காருங்கிறது மாற்று கருத்துல. வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க ரமேஷ்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்க லண்டன்ல இப்ப இருக்கீங்க, உங்களுடைய இந்த டைம்ல கரெக்டா எங்களுடைய டைம் கரெக்டா மேட்ச் பண்ணி எங்களுக்காக இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரக்னந்தா வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நிறைய டேலண்ட் இருந்தாலும் அவருக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காரு, இன்னும் மேன்மேலும் அச்சீவ் பண்ணுவாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.